இன்றைய தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறது சோலிஸ் கிளப்ல எடுத்திருக்கிறது வந்து உன்னை அறிந்தால் அப்படிங்கிற டாபிக். உன்னை அறிந்தால் அப்படின்னு நம்ம வந்து அந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எம்ஜிஆர் பாடல்கள் கூட உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை நாமே அறிந்து கொண்டால் போராட தேவையில்லை. போராட்டம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ஷைன் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பலன்களை அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அப்போ நம்மை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. நம்மை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை நாம் புரிந்து கொள்ளவில்லை. மற்றவங்க நம்மளை பற்றி எடை போட்டிருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடை போட்டிருப்பாங்க, அது வேற விஷயம். அவருடைய பார்வையில் வேற வேற மாதிரி எடை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் நம்ம எடை போட்ட அளவிற்கு கூட நாம் நம்மை எடை போடவில்லை. அப்போ இது ஒரு சுய அலசல் தான். நம்மை நாமே என்னைக்காவது சுய அலசல் பண்ணி பார்த்துருக்குறோமா? அதுதான் முக்கியமான கேள்வியாக நான் வந்து கேட்குற விஷயம். நம்ம எல்லாரை பற்றியும் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சொத்தை, இவங்க சொல்ல, இவங்ககிட்ட எந்த பிரச்சனை இருக்குது, இவங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இது மாதிரி எல்லார்ட்டையும் குறைகள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன தேடுறோமோ அது கிடைக்கும். யார்கிட்ட நீங்கள் குறை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும். என்னிடம் நீங்கள் குறை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும். நோபடி இஸ் பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். நம்மளெல்லாம் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் போயிட்டுருக்கோம், அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் போயிட்டுருக்குறோம். அப்போது நம்மை நாமே முழுமையாக புரிந்து கொள்வது எப்படி, நம்மை நாமே தெரிந்து கொள்வது எப்படி? சுய அலசல் தான். சுய அலசல்ங்கிறது சாதாரணமாக ஒரு சாதாரண மக்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கோணத்திலேயே நம்ம வாழ்க்கையை பார்க்க மாட்டோம். இந்த சுய அலசல், செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் அப்ரைசல் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பயிற்சியில் ஒரு ட்ரைனர், ஒரு பயிற்சியாளர் தான் இந்த விஷயத்தை பேசுவார். செல்ஃப் அப்ரைசல்ங்கிறது வந்து ப்ரொமோஷன் போதோ இல்லை இயர்லி அப்ரைசல் பண்ணுறதுக்கோ அலுவலகத்தில், சில அலுவலகத்தில் கொடுக்கறது உண்டு. அது அலுவலக ரீதியாக தான் பார்ப்பாங்களே தவிர, ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸை தான் பார்ப்பாங்களே தவிர, கொடுக்கப்பட்ட வேலைகள்னா கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, நம்மளை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பர்சனலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தனிப்பட்ட முறையில் நாம் ஒரு சுய அலசல் செய்ய வேண்டும். எதற்கு? இன்னைக்கு நம்மிடம் சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய முன்னேற்றத்தை, அது எந்த வழியில் வேணாலும் முன்னேற்றம் இருக்கலாம், தனிப்பட்ட முன்னேற்றமா இருக்கலாம், தனி மனித முன்னேற்றமா இருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றமா இருக்கலாம், அலுவலகத்துல ஒரு ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல உறவுகளில் நிறைய உறவுகள், நல்ல உறவுகள் வைத்துள்ளவுக்கான முன்னேற்றம் இருக்கலாம். எல்லா விஷயத்திலும் நம்மகிட்ட இருக்கும் குறைகள் தடைகளாக இருக்கும். நம்மள்கிட்ட குறைகள் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா யூ ஆர் ஆல்வேஸ் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அதர்ஸ். மற்றவர்களை குறை தேடிட்டு இருக்கோம், குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட உள்ள குறைகள் யாராவது சுட்டி காமித்தால் நம்ம அதுக்கு வாதாடுவோம், அது தப்பு இல்லை, நான் செய்யறது கரெக்ட் தான் சொல்லி வாதாடுவோம். அதான் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, We are the best advocates for our mistakes. We are the best judges for others' mistakes. மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நாம் நீதிபதிகளாக இருந்து, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கூடாது, தண்டனை கொடுக்குற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நாம் செய்யும் தவறுகளுக்கு நாம் வந்து அட்வொகேட், நமக்கே வாதாடக்கூடிய அட்வொகேட்டாக இருந்து நான் செய்து நியாயம்தான் என்று வாதாடும். இதுதான் நம்மளோட சாதாரணமான ஒரு நிலை, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலை. இப்போ நம்மை நாமே சுய அலசல் செய்து கொள்வது எப்படி? நம்மள்கிட்ட உள்ள மிஸ்டேக்ஸ் உடனே கண்டுபிடிச்சிருவோமா? தெரியுமா நமக்கு? முதல்ல நம்மள்கிட்ட உள்ள என்ன குறைகள்ங்கிற அவேர்னஸ் இருந்தாலே மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கோவப்படுவேன், கொஞ்சம் திட்டிடுவேன், திட்டுமா கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவேன், அப்படிதான் லைட்டாக தான் நம்ம விட்டு பார்ப்போமே தவிர அதை கரெக்டாக சொல்ல மாட்டோம், மிகப்படுத்தி சொல்ல வேண்டாம், இருக்கிறதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ நம்மை பற்றி புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு சுய அலசல் எப்படி தேவை? ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். Strength, weakness, opportunities, threats. Sorry. இந்த நாலு ஏரியாக்கள்ல நம்மை பற்றி யோசிக்கணும்.
என்னுடைய பலம் என்ன, எந்தெந்த ஏரியால நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இந்த ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நான் ஸ்ட்ராங்னு நினைக்கலாம், உண்மையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேனா, நான் வந்து நல்லா பேசக்கூடியனப்ப நான் நினைச்சிட்டு இருக்கலாம், பட் உண்மையில அந்த ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். எவ்வளவு பெர்சன்டேஜ் நான் மார்க் கொடுக்கலாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பார்த்தவரை 90 கொடுப்பேன், 80 கொடுப்பேன், பட் மற்றவர்கள் பார்வையில இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க, காணாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ என்கிட்ட உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன, அப்போ அதுகளை நான் பட்டியலிடணும், லிஸ்ட் போடணும். வாட் ஆர் மை ஸ்ட்ரென்த், என்ற என்னதான் பலம் இருக்கு, எந்த பலத்தை நம்பி நான் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறேன், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், வெர்ஷன் நம்பர் 2 ஆகணும். இப்போ அதுக்குள்ள பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் ஃபவுண்டேஷன் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற பலம் தான், ஸ்ட்ரென்த் தான். ஸ்ட்ரென்த்னா என்னெல்லாம் சொல்லலாம், இட்ஸ் நாட் த பாடி வெயிட், இட் இஸ் அ மென்டல் ஸ்ட்ரென்த் வித் சப்போர்டட் பை மெனி நம்மளுடைய கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட், குணநலன்கள் இஸ் அ மெயின். நான் போல்டாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறேன், புதிய வேலைகளை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், புதிய பொறுப்புகள் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன், புதிய நபர்களை எளிதில் நான் அணுக முடியும், நல்ல மேடை பேச்சு எனக்கு வரும், ஒரு விஷயத்தை திறம்பட என்னால் செயல்படுத்த முடியும், ஒரு வேலையை ஆரம்பித்தா என்னால் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுடுவேன், இல்லை இன்னொருத்தர்கிட்ட நான் வேலை வாங்க முடியால் நயம்பட பேசி வேலை வாங்க முடியும், அழகாக சூப்பர்வைஸ் பண்ண முடியும், மேனேஜின் திறன் என்ற அருமையாக இருக்கிறது. இதுபோல் பல ப்ளஸ் பாயிண்ட்ஸு நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மகிட்ட என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறது கண்டு, இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதில் நீங்களே நான் உங்களுக்கு மார்க் போட்டுக்கணும், நான் இந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கேன், நீங்களே மார்க் போட்டுக்கணும். 10 to 10 மார்க் போடுறது ரொம்ப கம்மியாக தான் போடுவோம், நம்மளே போட்டுக்க மாட்டோம், ஆனால் 9 போடுவோம், 8 போடுவோம். சரி, 8 or 7 போடுறவங்க அப்படின்னா இன்னும் 3 நான் எங்கேயாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, நான் ஏன் எனக்கு நானே 10 போட்டுக்கல, இன்னும் நான் பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்ல, அந்த பார்ட்டை நான் தொட்டு பார்க்கணும். அப்போ என்னோட பலம் என்ன, பலத்துக்கே நான் 10% மார்க் போடலை, 10 to 10 போடலை, 100% மார்க் போடலை, 60%, 50%, 70% தான் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் ஐ நோ ஸ்டில் தெர் இஸ் எ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் மை நாலெட்ஜ், என்னுடைய அனுபவத்திலிருந்து, என்னுடைய கடந்த கால விஷயங்கள்லிருந்து, என்னுடைய ஞானத்திலிருந்து, என்னுடைய கிட்டியிலிருந்து எனக்கு நான் மார்க் போடும் பொழுதே நான் முழுமையாக மார்க் போடலை, 100% மார்க் போடலை. அப்போ எனக்கு தெரிஞ்ச இன்னும் என்னிடம் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்றால், மற்றவர்கள் பார்வையில் இன்னும் அதிகமாக இருக்கும், மற்றவர்கள் பாருங்க, இது ஒரு பலமே, அவங்க பலமாக நினைச்சிருக்க மாட்டாங்க, ஓகே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான், மற்றவங்க பேசட்டும் இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அவ்வளோதான், நான் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்களோட பார்வையில் இருக்கும். தட் மீன்ஸ் தெர் இஸ் எ பிக் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், என்னுடைய பார்வையில் சீரியஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஆனால் மற்றவர்கள் பார்வையில் மிகப்பெரிய ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பாருங்கள், நான் இதெல்லாம் பலம்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பலம்னு சொல்கிறீங்களோ, ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பாருங்கள், ட்ரமண்டஸ் பொட்டன்ஷியல், ட்ரமண்டஸாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நம்ம அந்த கோணத்தில் பார்க்கல, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னே பார்க்கல, ஏன்னா எனக்கு பெஸ்ட்டு தான் நினச்சிட்டேன், நான் இந்த விஷயம் பெஸ்ட்டு கில்லாடின்னு நினச்சிட்டேன், மார்க்கே போட்டு பார்க்கல, எனக்கு மார்க் போட்டால் தானே 70% போடுறேன், 60% போடுறேன் கேள்வியே வரும், ஆனால் நான் மார்க்கே போட்டு பார்க்கல, ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கிறேன். இல்லை, பெஸ்ட் மற்ற ஆவரேஜ் பர்சனோட கொஞ்சம் பெட்டர், ஆனால் இன்னும் நிறைய பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஏரியாவில் நம்பர் 1 ஆக வேண்டியிருக்கு. அப்போது எப்படி அதில் போகிறது, அதில் தான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிவசங்கரியோட எழுத்துக்கள் சில புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன், அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டே வந்தால், ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டே வரணும், அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய நபராக ஆக முடியும், ஒரு வருடத்தில் நீங்கள் சிறந்த நபராக ஆக முடியும். எப்படி, சுய அலசல் செய்யணும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கொண்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தொடர்ந்து முன்னேறிட்டு வரணும். இப்போ நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இல்லை ட்ரைனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு வருஷம் நான் அதில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் ஆனால் நான் ஒரு அதில் சிறந்த நிபுணராக வர முடியும். இதுதான் சிவசங்கரியோட வார்த்தைகள் இருக்குது, அதான் நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயம். இது இன்னொரு கோணத்துலேருந்து பார்க்கும்போதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபீல்டில் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் உள்ள அந்த பாடம் அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை தேடுங்க, பல புத்தகங்கள் இருக்கலாம், ஒரு மணி நேரம் புத்தகத்தில் செலவிடுங்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த ஏரியால தினசரி ஒரு மணி நேரம் புத்தகத்தில் செலவழியுங்கள். வேற வேற புத்தகம் வேற வேற விஷயம் அந்த சப்ஜெக்ட்லயே படிச்சுக்கிட்டே வரீங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீங்க இது போல படிச்சுட்டு வந்தா நம்ம எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 10 வருஷம் படிச்சுட்டே இருக்கணுமா, அப்போதான் நீங்க நம்பர் 1 ஆக முடியுங்கிறாங்க. அதுல நம்பர் 1 ஆக முடியும் இல்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃபிகரா வர முடியும். ஒரு ஒரு ட்ரைனர், ஒரு எக்ஸாம்பிள் நான் ட்ரைனர்னு வச்சுக்கோங்க, என்னோட பாடையிலிருந்து நான் பாக்குறேன், என்னோட கோணத்துல இருந்து நான் பாக்குறேன். சிறந்த பயிற்சியாளர் ஆக வேண்டும் என்றால், சிறந்த கோச் ஆக வேண்டும் என்றால், பெஸ்ட் ட்ரைனர் அப்படின்னா நான் சொல்லிக்கலாம், நான் நிறைய பண்ணிருக்கேன், இத்தனை விஷயம் சொல்லிக்கலாம். இல்ல, ஸ்டில் தெர் இஸ் எ கேப், ஸ்டில் தெர் இஸ் எ பொட்டன்ஷியல், இன்னும் நிறைய அளவுக்கு போகலாங்கிறது மக்களோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க முடியும். என்னோட கண்ணோட்டம் வந்து நான் ஈகோஸ்டிக்கா சொல்லுவேன், நான் நிறைய பண்ணிருக்கேன், இத்தனை வருஷம் ஒண்ணுமே பண்ணலாட்டாலும் 1 வருஷம் அனுபவத்தை சேர்த்துருவோம், 21 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். பட் அவ்வளவு தூரத்துக்கு மற்றவர்கள் எதிர்பார்க்க அளவுக்கு நம்ம போயிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப போதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, தினசரி 1 மணி நேரம் அந்த சப்ஜெக்டில் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படித்து கொண்டு வந்தால் 10 வருடத்தில் அதுல தலை சிறந்த நிபுணராக வர முடியும், தலை சிறந்த நிபுணராக வர முடியும். அப்போ அது ஒரு 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 ஏரியா எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், மைண்டை ஓப்பனாக வச்சுக்கணும், லேர்ன், ஐ எம் ரெடி டு லேர்ன் சம்திங் நியூ, ஐ எம் ரெடி டு லேர்ன், லேர்னிங் டு லேர்ன், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னா தான் போக முடியும். இப்போ போக முடியல அப்படின்றால் நமக்குள்ள பிளாக் இருக்கு, ஏதோ ஒரு தடை இருக்கு. என்ன தடை அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க, நண்பர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, வர முடியல போல இருக்கு, வெப்சைட்டுக்குள்ளே வர முடியலன்னு தெரியல, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, அவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஏற்கனவே குரூப்பில் போட்டிருக்கிறேன், சில குரூப்பில் விட்டு போயிருக்குது, சரி ஓகே நான் மெசேஜ் கொடுத்துட்டேன், 10 வராரு பார்க்கலாம். அப்போது தினசரி 1 மணி நேரம் அந்த துறை சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படித்து கொண்டு வந்தால் 10 வருடத்தில் நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், 365 × 10, 3650. வேற வேறு புத்தகம் வேற வேறு விஷயம், ஆனால் ஒரே துறை, அதில் நம்பர் 1 எக்ஸ்பர்ட் ஆகும். ஆனால் அதுக்கு நான் என்ன தயாராக இருக்கணும், ரெடி டு லேர்ன் சம்திங் நியூ, லேர்னிங் டு லேர்ன், அதை அப்ளை பண்ண ரெடியாக இருக்கணும், இதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த குணாதிசயங்கள் நம்ம இருக்கணும். ஒரு சிறந்த ஒரு துறையில் சிறந்த வல்லுநராக வேண்டும், அதுக்குண்டான விஷயங்களை தேட வேண்டும்ங்கிற ஒரு ஒரு உந்துதல். யாரும் நம்மகிட்ட குத்தி இல்லை, நம்ம வந்து பெரிய ஆளாக முடியாது. யூ கெனாட் மோட்டிவேட் ஏ டிமோட்டிவேட்டட் பர்சன். நானே டிமோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் இனி ஒருத்தர் குத்தி 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 மோட்டிவேஷன் ஆக்க முடியாது, கோவம் தான் வரும். ஏன் தாளே நம்மளை போட்டு விரட்டிட்டு இருக்காரு, நமக்கு தான் வராதுன்னு தெரியும்ல, நம்ம பண்றதை பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி போயிடுவாங்களே தவிர, என்னை மாற்றுறது தான் ஒருத்தர் வந்து என்னை குத்துறாருங்கிறது எனக்கு தெரியாது. திருப்பி அதே லெவலில் தான் நான் எப்படி நினச்சிட்டு இருக்கோம். அப்போது சுய அலசல் பண்ணும் பொழுது ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணோம், ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், இந்த 4 விஷயத்தையும் பார்க்கணும். ஸ்ட்ரென்த்துங்க ஏரியாவாக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த என்னென்ன இடத்து என்னென்ன விஷயங்களில் நான் பலசாலியாக இருக்கிறேன், என்று உள்ள பலம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன, அதை நான் அப்ளை பண்ண தயார், அதெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ண பலம்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணுறேன்னா அதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன், அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும் பண்ணுறேன்னா கேட்டா பெரிய கேள்விக்குறி. என்று இருக்கிற ஸ்ட்ரென்த் ரோம் மற்றவங்களை சிலப்பா சொல்லுவான், அவன்கிட்ட கில்லாடியவன் நிறைய சரக்கு இருக்கு, ஆனால் அவன் பெரிய ஆள் ஆகலை, ஏன் ஆகலை, அதை அப்ளை பண்ணல, ஏன் அப்ளை பண்ணல, கான்ஃபிடன்ஸ் இல்லை, இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன பண்ணணும்னு சொல்லி. பட் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல், அவன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, எடுத்தா அந்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவான் அப்படின்னா மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனால் அந்த நபர் அதை புரிந்து இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி. அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நான் புரிந்து கொள்ளாதவரை அந்த ஸ்ட்ரென்த் வந்து வேஸ்ட். என்னோட விஷயத்தை என்னால் அப்ளை பண்ண முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்காமலே இருக்கிறேன் அப்படின்னா, நாட் நோயிங் மை ஸ்ட்ரென்த் இட் செல்ஃப் இஸ் இ வீக்னஸ். ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அனலைஸ் பண்ணுறோம், ஆனால் நாட் நோயிங் மை ஸ்ட்ரென்த் இட் செல்ஃப் இஸ் இ வீக்னஸ். அப்போது என்னுடைய பலம் என்னென்ன ஏரியாவில் பலம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் நான் பர்சன்டேஜ் மார்க் போடுறேன், எதுக்கு நான் கம்மியாக போடுறேன், அதை நான் ஏன் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணலை,
என்ற ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா 40% 50% மார்க் போட்டிருக்கேன். அதை அதிகப்படுத்துறதுக்கு நான் ஏன் முயற்சி பண்ணல, எனக்கு உந்துதல் கிடைக்கல, வெளியே இருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல, இல்ல எனக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன் வரல. அப்போ என்னுடைய பலம் என்ன? இது சம்பந்தப்பட்ட புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? என்னுடைய திறமை சார்ந்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்தால் நல்ல பேசக்கூடிய நல்லோட பேசக்கூடிய ஆளாக இருந்தால் பப்ளிக் ஸ்பீக்கராக வரலாம், ஒரு ட்ரைனராக வரலாம், ஒரு கோச்சாக வரலாம், வர முடியும். ஒரு டியூஷன் கூட நல்லா எடுக்கலாம். ஒரு டியூஷன் எடுக்கிற வாத்தியார் வந்து ட்ரைனராக வரலாம். ஸ்ட்ரென்த் அது, அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே வேற யாரையும் கொண்டு வரலாம். ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, இங்கே நம்ம ஜென்ரல் லைஃப்பை பற்றி எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அதுபோல் பலம், அந்த பலத்தை நான் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தாத வரை எனக்கு வெற்றி கிடைக்காது. நீங்கள் உங்களுடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். என்னென்ன விஷயத்துல நீங்க பலம் கண்டுபிடிக்கணும், லிஸ்ட் அவுட் பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஸ்டில் தர் இஸ் எ பொட்டன்ஷியல். 30-50% எளிதாக இம்ப்ரூவ் பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாம. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல கில்லாடி அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு 30-50% உங்களால இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை நீங்க யோசிக்கணும், எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கணும். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வரும், வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீக்னஸ்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஜென்ரலா நம்ம பார்ப்போம். மேம்படுத்தப்பட வேண்டியவை எதையெல்லாம் நான் மேம்படுத்த வேண்டும் என்பதில் நான் தெளிவாக. அப்போ லிஸ்ட் அவுட் ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற கேட்டால், வீக்னஸ் வார்த்தை சொல்லக்கூடாதான், பட் அதுதான் கரெக்டாக புரியுறது. எதெல்லாம் நீங்க மேம்படுத்தணுங்கிறத லிஸ்ட் போடணும். இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம், ஆனா எல்லாருக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரியும் இந்த வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீக்னஸ் இங்கே ஏரியா மற்ற எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து ஜோ ஹாரி விண்டோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜோன்னு ஒரு நபர், ஹாரிஸ்னு ஒரு நபர், இந்த இரண்டு பேரும் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது ஜோ ஹாரி விண்டோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து நாலு ஏரியா தாங்க, சிம்பிள் ஒரு சதுரம் மாதிரி போட்டு நாலு கட்டம் போட்டுக்கணும். இந்த முதல் ரெண்டு கட்டம் வந்து மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இந்த அடுத்த ரெண்டு கட்டம் மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த முதல் ரெண்டு கட்டம் மற்றவங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அடுத்த ரெண்டு கட்டம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஏரியா மேலே பிரிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. முதல் கட்டம் மற்றவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும், எனக்கும் என்னை பற்றி தெரியும். ஐ நோ, அதர்ஸ் நோ. ஹூ இஸ் சண்முகசுந்தரம், அதர்ஸ் நோ. ஹூ ஆம் ஐ, ஐ நோ. இந்த ரெண்டு ஏரியாலையும் யோசிங்கிறது மேலே உள்ள ஃபர்ஸ்ட் காலம், ரைட் சைடில் நாலு சதுரத்தில் மேலே இருக்கிற காலம், ஐ நோ, அதர்ஸ் நோ. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, பெரிய சவால் கிடையாது. இந்த இரண்டாவது விஷயம், ஐ நோ, அதர்ஸ் டோன்ட் நோ. என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. இது என்ன விஷயமா இருக்க முடியும், என்ன இருக்க முடியும் நினைக்கிறேன், நீங்களே சொல்லுங்க, சாட்டை ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது, என்னவா இருக்க முடியும்? ஓப்பன் பண்ணி பேசலாமா, சாட் ஓப்பன் பண்ணி சொல்றீங்களா? வெங்கடேஷர், புவனேஸ்வர் மேடம், குறைகள், குறைகள், ஓகே. இல்லை, குறைகள் மற்றவங்களுக்கு தெரியுமே, மற்றவங்களுக்கு தெரியாத குறைகளா இருக்கணும். நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தா அந்த மாதிரி நமக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ரைட். இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா அதுல, வேற யாராவது இன்னும் சொல்ல முடியுமா அதுல? வெங்கடேஷர், மேபி அவர் வீக்னஸ், என்னங்க என்னங்க அவர் வீக்னஸ், அவர் வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதுல சொல்லப்போனா, எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அப்படின்னு பார்க்க போனா பொய், பொய் பேசுறோம் இல்லையா? அது வந்து நான் பொய் தான் சொல்றேன், மத்தவங்க புரியும், மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி நான் பொய்ய சொல்லிடுறேன், பீப்புள் ஸ்டார்ட் அக்செப்டிங் இட். ஆனா எனக்கு தெரியும் நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி, மத்தவங்களுக்கு தெரியாது, தெரியும் போது என் பேரை டேமேஜ் ஆகும், கரெக்டா? இப்போ சுய அலசல்ல முதல் காலம் டாப்ல ரெண்டு காலம், கீழே ரெண்டு, ஒரு சதுரத்துல நாலு சதுரம், மேல ரெண்டு சதுரத்துல முதல் சதுரம், என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கும் தெரியும், அது சவாலான விஷயமே கிடையாது. ஆனா இரண்டாவது காலம் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்த தான் நம்ம யோசிக்கணும். பொய் பேசுகிறோம், பொய் பேசுறவங்க யாரிடம் என்ன பொய் பேசினோம் என்பதை சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ளாது. நாம் பேசுகிற பொய்யை நம்மளால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. இந்த நபர்
கேள்வி கேட்ட போது நான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கிறேன், இதே இதை நான் ஸ்டிக் ஆன் பண்ணணும், அடுத்த தடவை அவர் மீட் பண்ணி ஏதாவது பேசினாருன்னா இந்த பொய்யை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது. ஏனென்றால் பொய் பேசும் பொழுது நமது மனம் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்காது. ஏன்னா பொய் பேசுறாங்கிறது நம்ம மனசே தெரியறது, இதை ரெக்கார்ட் பண்ணாது. உண்மை பேசும்போது ரெக்கார்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து thief is smugglers. நாங்க thief is smugglers திருடங்கள் செகண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். திருடங்கள் smuggler smuggler திருடம் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா கார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரைட். அவங்க செய்யறது நியாயம் தான் சொல்வாங்க. மத்தவங்க நான் செய்யறது நியாயம் தான். கடவுள் கொடுத்த வாய்ப்புமாங்க. ரைட்டா? தப்புன்றவங்க எல்லாருமே தே டிஃபெண்ட் தெம்செல்ஸ் இன் ஆல் பாசிபிள் வேஸ். ரைட்டா? ஒரு நிமிஷம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இரண்டாவது கட்டத்தில் இருக்க மிக டேஞ்சரான ஏரியா அது. முதல் கட்டத்தில் இருக்க டேஞ்சர் கிடையாது. ரெண்டாவது ஏரியா டேஞ்சர், ஐ சே சம் லைஸ், ஐ ஹைட் சம்திங், அதர்ஸ் டோன்ட் நோ. இது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். யூ கேனாட் பி 100% பர்ஃபெக்ட், ஸ்டில் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் நம்ம போக ஆரம்பிக்கலாம். நாம் பேசும் பொய்களோ நாம் மறைக்கும் விஷயங்களோ ஒரு காலத்தில் அது வந்து பூமராங்காக நமக்கு திரும்பி வந்து நமக்கு எதிர்வினை செய்கிறது. ஆக்ஷன் ஆஸ் எ ரியாக்ஷன் ரைட். ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசல்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ கீழே மூன்றாவது காலத்துக்கு வரும். இடது பக்கத்தில் உள்ள காலம், லோயர் போர்ஷனில் முதல் காலம், எனக்கு தெரியாது ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும். இது நீங்கள் சொன்ன மாதிரி வீக்னஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நான் பேசும் பொழுது வன்மம் வைத்து பேசுகிறோமா? பேசும் பொழுது ஆல்வேஸ் குறை கூறி பேசுகிறேனா? நான் பேசும் பொழுது மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி பேசுகிறேனா? எனக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்கள் எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட சொன்னாதான். உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சொன்னாலே டிஃபெண்ட் தான் பண்ணுவோம். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்தால் கரெக்டிவ் ஆக்ஷன், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஷுட் பி வெல்கம்டு பை எவ்ரி ஒன். சண்முகசுந்தரம் நேற்று நீங்கள் பேசுனீங்க, பேசின போது இந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசுனா பெட்டராக இருந்திருக்கும், இந்த இடத்துல இப்படி பேசுனது மற்றவர்களை புண்படுத்தின மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்வதை முதல்ல நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அடுத்த முறை நான் அதை அப்ளை பண்ண தயாராக இருக்கணும். அப்போ தான் என் வாழ்க்கையில் வளர்ச்சி. நான் எப்பவும் கரெக்டாக தாங்க பேசுகிறேன், நான் எப்போதும் சரிதான், நீங்கள் தான் தப்பாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி கட் பண்ணலாம், அது எனக்கு வளர்ச்சி கிடையாது. இன்னொருத்தரோட பார்வையில் ஒரு தவறு தெரிகிறது, அதை ஒருத்தர் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். கடவுள் யார் மூலமாவது நீ ஜென்டில்மேன் ஆகுன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புறாரு, அது எடுத்துக்கிறது எடுத்துக்காது நம்ம பாடு. ரைட். சம்படி இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் மேபி க்ளோஸ் பீப்புள், இங்கே இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கனால இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பட் முதல்ல நம்ம ஃபீட்பேக்கே வாங்குறோமா? ஃபீட்பேக் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறோமா? ஃபீட்பேக் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரும். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் அவர்களாக கொடுக்க மாட்டார்கள், நாம் கேட்க வேண்டும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்டால் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுப்பான், ஆனால் அவன்கிட்ட கிரிட்டிக்கலாக கேட்கணும். நீங்கள் இல்லை எந்த விஷயத்துல மாத்தணும்னு நினைக்கிறேன், 100% அவன் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், அவன் ஆங்கிள் இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இது மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போதுதான் ஒரு இடம் தெரியும். இதுதான் வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல 360 degree ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயமாக ஆரம்பிச்சிருக்கு. 360 degree ஃபீட்பேக். ஏனென்றால் ஒரு நபரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் கேட்டா காணாது, அவர் சம்பந்தப்பட்ட பல்வேறு மக்களிடம் கேட்கணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பற்றி யாராவது ஒருத்தர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி மேடை பேச்சுகளில் பேசும்போதோ பயிற்சிகளில் பேசும்போதோ வெபினாரில் பேசும்போதோ மட்டும் வச்சு என்னை நீங்கள் அட இட போட்டால் தப்பு. என்னை பற்றி முழுமையாக உங்களுக்கு தகவல் கிடைக்காது. அப்போ நான் அதில் வாங்குற ஃபீட்பேக் வச்சு என்ன நானும் பெரிய ஆளாக நினைக்கக்கூடாது, அதில் உள்ள ஃபீட்பேக் மட்டும் காணாது. ஏன்னா சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நான் ஒரு மேதையினோ பெரிய ஆளுனோ நினச்சி இட போடக்கூடாது. பொதுவாக சண்முகசுந்தரம் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
என் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்கள்ட்டையும் நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக், நிறைய ஏரியாக்கள்ல, மேபி எங்க தெருவில் இருக்கிற ஒரு நாலு பேர்கிட்ட, மேபி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற ஒரு அயன் பண்ற ஆளு, மேபி எங்க வீட்டுக்கு ரெகுலரா வந்துட்டு போற கூரியர்காரன், மேபி பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்காரன், மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மேபி என்னோட சொந்தக்காரங்க, மேபி மை ஸ்பௌஸ், இது மாதிரி பல்வேறு ஏரியாக்கள்ல கேட்கும் பொழுதுதான் ஒரு மொத்தமான ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்தந்த விஷயங்கள் இவர்கிட்ட சரியில்லை. சண்முகசுந்தரம் ஹேஸ் தீஸ் ஆர் ஏரியாஸ் டெஃபிஷியன்சிஸ், சண்முகசுந்தரம் ஹேஸ் தீஸ் ஆர் த பிளஸ் பாயிண்ட்ஸ் என்று முடிவுக்கு வரும். 360 degree ஃபீட்பேக் என்று வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் கடந்த ஒரு 5-7 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ட்ரைனிங் கூட பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அப்போ ஃபீட்பேக்கை சிம்பிளாக நம்ம எடுத்துப்போம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து, மச்சி நான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், உன்னோட உண்மையான ஒரு விஷயத்தை நீ சொல்லு, எனக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லை நம்மை விட அதிகம் படித்தவர்கள், அனுபவசாலிகள், வயதானவர்கள், சின்ன வயசுங்களை பிரயோஜனம் கிடையாது, யங் பீப்புள் அதிகம் படித்தவங்க கூட பிரயோஜனம் கிடையாது, வயதானவர்கள் அதிகம் படித்தவர்கள் கேட்டால் அவங்களோட அனுபவத்திலிருந்து நிறைய விஷயம் கொடுப்பாங்க. புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள் இருக்கும் பட் அனுபவத்திலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கைடா அவரை நம்ம எடுத்துக்க தயாராக இருக்கிறோமா, அவர்கிட்ட போய் கேட்க தயாராக இருக்கிறோமா, நிறைய இடத்துல மாட்டோம். நிறைய நமக்குள்ள தடை இருக்கும், நிறைய பிளாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் உடைச்சாதான் நமக்கு வெற்றி. அப்போ ஃபீட்பேக் வாங்குவதற்கு தயாராக இருக்கணும், ஃபீட்பேக் கேட்பதற்கு தயாராக இருக்கணும், ஃபீட்பேக்கை பார்த்து என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ மூன்றாவது ஏரியா நான் சொன்ன விஷயம் வீக்னஸ்ங்கிற ஏரியாவில் வருது. ஆனால் எனக்கே தெரியல என்கிட்ட என்ன வீக்னஸ் நான், மற்றவங்க எல்லாருக்கும் தெரியுது, எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியுது. ஜோகரி இண்டல் வருது கீழே இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ். எனக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரிகிறது என்றால், ஒன்று கோபம். நான் பேசும் பொழுது எழுத்தெறிந்து பேசுகிறேன், மற்றவர்களை அவருடைய மனதை நோகும்படி பேசுகிறேன், மனதை ஒரு ஈட்டியால் குத்துவது போல பேசுகிறேன், வாய் திறந்தால் எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் தான் வந்து குறை கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தான் தெரியும். அப்போ கோபம் என்கிறது எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கோபப்படணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டிகிரின்னு சொல்லி, நான் என்னை பற்றி அந்த இடத்துல கம்மியாக தான் இடப்படுவேன். அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பற்றி நெகட்டிவாக சொல்லிவிடுவோமா, சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஓப்பன்னஸ் இருக்காது நமக்கு. வி ஆர் நாட் ரெடி டு ஓப்பன் அவர் செல்ஃப் டு சேஞ்ச். அது நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி, இவ்வளோ வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்னத்த அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கோட்பாடுகள் சித்தாந்தங்கள்லாம் வச்சுட்டு நான் அப்படியே தான் இருக்க தயாராக இருக்கேன். அப்போ கோபம். அடுத்த விஷயம் பொறாமை. நீங்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தில், அல்லது நான் பேசும் பொழுது அந்த விஷயத்தில் நான் பொறாமைப்படுகிறேன் என்பது நான் சொல்கிற வார்த்தைகளோ சொல்கிற விதமோ காட்டி கொடுக்கும், கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அப்போ நான் வந்து வெறுமன மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொறாமை இருக்கு, எனக்கே கூட தெரியாது, ஆனால் வெளிப்படும் பொழுது அடுத்த நபர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடிக்கிறாங்க. அது பொறாமை, அது ஒரு சொல்ற விதத்தை பார்த்தியா, இந்த வேர்ட்ஸு அந்த சொல்ற விதம் எப்படி எழுத்து அந்த மாதிரி பார்த்தோன்னா அது தெரியுது பாரு, ஒரு அதர் பீப்புள் இன்னும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு காலமும் தான் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள். தட் இஸ் ஐ நோ, அதர்ஸ் டோன்ட் நோ, அதர்ஸ் நோ, ஐ டோன்ட் நோ. இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டா, நம்மளை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டா, மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும், மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான ஒரு ரூட்டா கிடைக்கும், பிடிச்சிக்கலாம். இப்போ ஜோ ஹரி விண்டோ அப்படிங்கிற ஏரியா பார்க்கணும். இப்போ நாலாவது கட்டம் ஒன்று இருக்குது. I don't know about myself, even others don't know about myself, but unknown potential. அது கண்டுபிடிக்க முடியாத பொட்டன்ஷியல் ஏதோ ஒன்று இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்கலாம், எனக்கும் தெரியாது மற்றவங்க, ஆனால் இம்மிடியட்டாக அது பெருசாக பாதிக்கலை, மற்றவங்களை பாதிக்கலை. ஆனால் நம்மை தடுக்கிற விஷயங்கள், நமது உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு கட்டங்கள். ஒன்று எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது, இன்னொன்று மற்றவர்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரெட்ஸுங்கிறது அந்த நாலு ஏரியாவும் போடணும். இப்போ வீக்னஸ் ஏரியாவில் அல்லது திங்ஸ் டு இம்ப்ரூவ், திங்ஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ்ங்கிற ஏரியாவில் பார்த்தா கோபம் முதல்ல தெரிகிறது. ரெண்டாவது, நான் ஒரு வேலையை ஆரம்பித்தா நான் முழுசியாக முடிக்க மாட்டேங்கிறேன், ஆரம்பிக்கிற ஜோர் அப்படி இருக்க மாட்டேங்குது, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இன்னும் அதிகப்படுத்தணும், ரிலேஷன்ஷிப் பெட்டராக வளர்க்கணும். இது போல் லிஸ்ட்டு போட்டே போகலாம். ஒரு 20-30 ஏரியாக்கள் திங்ஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதையும் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும்.
நம்ம லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண, ஒரே நிமிஷத்துல ஒரு விஷயத்த முழுமையாக மாத்த முடியாது. டக்குன்னு நான் மாறிட்டேங்க, இன்னும் ஒன்னாவது இருந்து டக்குன்னு மாற்ற, எந்த விஷயம் பண்றோம்னா இது வரைக்கும் உள்ள நாள் வந்திருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அதை பத்தி நம்ம யோசிக்கணும். மூன்றாவது ஏரியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாழ்க்கையில் எனக்கு நான் முன்னேறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, நான் தவற விட்டு கொண்டிருக்கிறேன், சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறேன், அது ரொம்ப யோசிக்கான விஷயம். There are opportunities available around me, but I am not able to identify. Yeah. நம்ம சுற்றி நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் நாம் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் வாய்ப்புகளை நாம் தேடவே ஆரம்பிக்கவில்லை. வாய்ப்புகளை தேடினா கிடைக்கும், தேட ஆரம்பிக்கல. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், வாய்ப்புகளை நாம் தேடுகிறோமா? தேடுனால் தான் கிடைக்கும். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை தேடுகிறோமா? வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள தயாரா இருக்கணுமா, இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ஒன்னு வாய்ப்பு தேடுறோமா, ரெண்டாவது வாய்ப்பு வந்து ஐடென்டிஃபை பண்றோமா, மூணாவது ஆக்சன் இறங்குறோமா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு, இல்ல அந்த வாய்ப்புல ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராது ஒதுக்குறோமா? கேட்டால் நிறைய இடங்கள்ல வாய்ப்பு நம்ம தேடவே இல்லை, வாய்ப்பு வந்தாலும் கண்டுபிடிக்கல, அப்படியே கண்டுபிடித்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து எனக்கு அது வராது, சரிப்பட்டு வராது என்று ஒதுக்குகிறோம். அந்த வாய்ப்புல அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணி நான் வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம்னு தான் யோசிக்கணுமே தவிர, அந்த வாய்ப்பையே ஒதுக்கி வைத்து விட்டு இன்னொரு வாய்ப்பை தேடக்கூடாது. அது வரலாம், வராமல் போகலாம், லேட் ஆகலாம். இப்போ இந்த வாய்ப்பை நான் சரி பண்ண முடியுமா? அவ்வளோதான். இன்னைக்கு அவசிய தேவை ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு வருகிறது, அதில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எனக்கு சரியாக ஒத்துப்போகலை, மேனேஜ் பண்ண முடியுமா? அதை மேனேஜ் பண்ணிட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த முடியும்ல. அப்போ வாய்ப்புகளை தேடுக்கிறோமா, வாய்ப்புகளை ஐடென்டிஃபை பண்ணுறோமா, வாய்ப்புகளை குறை கண்டுபிடிக்காம ஒதுக்காமல் இருக்கிறோமா? இதை நம்ம அப்ளை பண்ணாலே மிகப்பெரிய. ஸோ மூன்றாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான்காவது த்ரெட்ஸ், ஃபியர். வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் பயம் இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் போடுறாங்க, ஒரு பத்து விஷயம் போடுவாங்க. எனக்கு அதை பத்தி பயம், இதை பத்தி பயம், இறப்பு பத்தி பயம். நிறைய பேருக்கு வரத்தனம் வந்துட்டோம், என்னைக்கு ஒரு நாள் போகத்தான் போறோம், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? இன்னைக்கு வரும், என்னைக்கு அடா என்னைக்கு வருது, வராமல் போகுது வேற விஷயம், ஏன் அதை பத்தி கவலைப்பட்டிருப்பேன்? டுடே இஸ் மை டே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை என் கையில இருக்கு, அதான் நம்ம நடத்திருப்போம். ஹெல்த்தை பத்தி பயம், ஏதாவது வந்துச்சுன்னா டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ், ஹெல்த் தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துப்போம், அதுக்கு மேல பயப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, வந்தா பாத்துக்கலாம் சவால்கள், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எடுக்காமல் இருக்கிறோமா? ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கும், அது தப்பு. அப்போ ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் பயம் வரத்தானே செய்யும். ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தால் ஏன் பயம் வரப்போகுது? நான் ஹெல்த்தை பற்றி எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பயம்? அப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் நான் ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன், நான் தயாராக எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ஐ எம் டெவலப்பிங் மை செல்ஃப். எந்த ஏரியாவில் எனக்கு பயம் இருக்குன்னு தெரியுது. இப்போ அந்த பயங்கிற ஏரியாக்குள்ளே வந்து சின்ன அனாலிசிஸ் பண்ணோம், இதெல்லாம் எங்கேயுமே டெப்த்தாக பார்த்துருக்க மாட்டோம். இந்த பயிற்சிகளை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஒரு ஃபியர் என்பதே நம்மளோட பிலீஃப் சம்மந்தப்பட்டது, நம்மளோட நம்பிக்கையை சம்மந்தப்பட்டது. அந்த நம்பிக்கையே நம்மளோட பிஹேவியராக மாறுகிறது. காட் மை பாயிண்ட் என்னன்னு தெரியல. நமக்கு வர்ற ஃபியர் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கை எல்லாமே வந்து பழைய அனுபவங்களிலிருந்து கிடைத்தது, இல்லை மற்றவர்கள் அனுபவங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டது. அந்த நம்பிக்கைகளே நமது பிஹேவியராக மாறுகிறது, நடவடிக்கைகளாக மாறுகிறது, அதுவே நமக்கு போதாகரமாக தெரிகிறது. ஒரு நிமிஷம் உங்களுடைய கருத்துக்களை நான் அதை கேட்டுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நான் போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம், சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க இந்த கருத்தை, நீங்க சொல்லுங்க இதை பத்தி என்ன, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க புரிஞ்சிட்டீங்க, எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுமா, நீங்களே கூட சொல்லலாம். பயம், வாழ்க்கையில் வரக்கூடிய பயம் நிறைய, அந்த பயம் எல்லாமே நமது நம்பிக்கை சார்ந்தது தான். அந்த நம்பிக்கையினால் வரக்கூடிய விளைவாக தான் பயமாக வருகிறது. இந்த நம்பிக்கையை சார்ந்தது தான் நம்முடைய பிஹேவியராக இருக்கிறது. அப்போ இந்த பயத்தை மாற்ற வேண்டும் என்றால் நமது பிலீஃபை மாற்ற வேண்டும். பிலீஃபை மாற்றோம்னா நம்ம நடவடிக்கையிலும் மாறிவிடும். காட் மை பாயிண்ட்? இது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்கீங்க தயவுசெய்து சொல்லுங்களேன். ஹலோ நண்பர்களே, சொல்லுங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க? இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், ஆனா ரொம்ப டெப்தான விஷயம் கூட.
all our beliefs create either confidence or fears. Positive are the confidence, negative are the fear. So ellame belief based. The belief thavaraga irundal behavior thavaraga irukirathu. Belief maathnal behavior maarum vettikana vazhigal. So fears ellame based on our beliefs. So naan geriya kana paathirukrom. Strength, weakness, opportunities, threats. Naal area solla our beliefs create na sir sonninga our behaviors. Oh, okay sir. Right, nambikke da nadavadikkalaga maarigirathu. நம்பிக்கை தவறானதா நடவடிக்கை தவறானதா இருக்கு. ஆனா அதுவே பயத்தை கொடுக்குது. இந்த பிலீஃப் தான் நமக்கு பயம் கொடுக்குறது. எல்லா பயங்களுக்கும் காரணம் பிலீஃப் தான். இப்ப தனியா இருந்தா பயம், கூட்டத்தை பார்த்தா சிலருக்கு பயம், உயரமான இடத்தை பார்த்தா பயம், ஆழமான இடத்தை பார்த்தா பயம், ரோட கிராஸ் பண்றது பயம். இந்த எல்லா பயத்துக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃப் வந்து சில அனுபவங்களால வந்தது. ஒரு சின்ன கிளாரிங் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். நான் கல்லூரியில் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கும்போது கல்லூரி மாணவி ஒருத்தி என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இருந்தா. எங்கள் தாத்தா உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன், பேசுவீங்களா அப்படின்னா. ஸோ நான் ஹோட்டலில் லாட்ஜிலாம் தங்கியிருக்கும்போது சரி பேச சொல்லுங்க, நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு மேலே பேசுவாங்க. 8 மணிக்கு அந்த பெண்ணோட தாத்தா பேசினாரு. ஐயா வணக்கங்க, நீங்கள் இன்றைக்கி பயிற்சியெல்லாம் கொடுத்தீங்களா, பேத்தி நல்லா இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சாவு பற்றி இல்லைன்னா டெத்தை பத்தி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு. வயது என்னன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 78-79 வயது இருக்கு. நான் சொன்னேன் எவ்வளவு நாளைக்கு இந்த பயம் இருக்குன்னு கேட்டேன். எவ்வளவு நாள் அந்த பயம் இருக்கு? முன்னாடி இருந்தே இருக்கா, கொஞ்ச நாள் தான் இருக்கா? நான் அது பிலீஃப் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். குறைந்த ஒரு 6 மாதமா தான் இருக்குது. என்ன மாதிரி பயம் எக்ஸாக்டா சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இந்த பயத்தை இன்னும் தெளிவாக சொல்லுங்க, என்ன ஆக்சுவல் பயம் சொல்லுங்க அப்படின்னு. நான் வண்டியில் போகும்போது ஏதாவது ஆகிடுமோ, வண்டி ஓட்டிட்டு போகிறேன், டூ வீலர் ஓட்டிட்டு போகிறேன், ஸ்கூட்டி இது டிவி ஸ்கூட்டி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போகிறேன், போகும்போது ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குங்க. இந்த ஏதாவது ஆகிடுமோங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி உயிர் ஆபத்து வந்துடுமோ பயப்படுறேன் அப்படின்னு. ரைட், இதுதான் இன்றைக்கி உள்ள உங்களுக்கு ஃபியர் அப்படின்றால். இது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, 6 மாதத்துக்கு உள்ளே தான் வந்திருக்கு. இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள நடந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த சம்பவங்கள் ஒரு பிலீஃபை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப நான் பின்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ற மாதிரி கேட்டேன். கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இறந்திருக்கிறார்களா? திடீரென்று எதிர்பாராத விதமாக இறந்திருக்கிறார்களா? இல்லை அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்லை அப்படின்னு. ரைட், ஏதோ ஒரு மூல காரணம் இருக்குல்ல, மூல காரணம் இல்லாம அதை ட்ரிகர் பண்ணி கூடாது இல்லை. அப்ப நான் கேட்டேன், கடந்த 6 மாதத்தில் மருத்துவமனை எதுக்காவது போயிருக்கீங்களா, யாராவது பார்ப்பதற்கு? யாராவது சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பார்க்க போயிருக்கீங்க? ஆமாம், அவர் நண்பரை பார்க்க போயிருக்கிறேன். எதுக்காக அவரை பார்க்க போனீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு விபத்தில் அடிபட்டிருந்தார், அவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். கரெக்டா? இப்போ எப்படி லிங்க் போட்டு வருது? ரைட், அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சோன்னே, அன்னைக்கு நபரை பார்த்து அவர் ஆக்சிடென்ட் அடிபட்டதை பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு இன்னைக்கு பயம் வரல. இந்த பயம் வர்றதற்கு இன்னொரு இன்சிடென்ட் ஏதோ ஒன்று இருக்குது உங்க வாழ்க்கையில, பின்னாடி நடந்திருக்கு. எப்போ ஒன்று நடந்திருக்கு? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எனக்கு இம்மிடியா ஞாபகம் வரல அப்படின்னு நாளைக்கு சொல்லுங்க. ஏன்னா ஏதோ ஒன்று இன்டர்லிங்குடு, உள்ள இருக்கிற அனுபவங்கள் ஒன்று ஒன்று இன்டர்லிங்க் ஆகி தான் பயமாக வருகிறது. அப்புறம் சொன்னாரு, மறுநாள் பேசும்போது சொன்னாரு, சின்ன குழந்தையா இருக்கும், ஒரு 18-17 வயசு இருக்கும் பொழுது நான் சைக்கிள் ஓட்டும் பொழுது அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறேன். கரெக்டா? அப்போ ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கு ஒரு பெயின். அந்த ஏஜ்ல ஆஸ்பத்திரியில இருக்குங்கிறது ஒரு கட்டி போடுறது, சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிற பையனத்துக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி போடுறது பெயின். அந்த பெயின் அழுத்தமாக அவர் ஆள் மனதில் பதிந்திருக்கிறது, ஆஸ்பத்திரி அனுபவங்கள். இன்னைக்கு இன்னொரு நண்பரை ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது முன்னாடி இருந்த பெயின் இழுத்து கொண்டு வந்த சின்னிக்கு, அந்த பெயின் அந்த நிமிஷத்திலிருந்து நண்பரை சந்தித்த நிமிஷத்திலிருந்து 18 வயதில் சந்தித்த அத்தனை பெயினையும் கஷ்டங்களையும் உள்ள கொண்டாச்சு, லிங்க் ஆயிடுச்சு. இந்த இன்சிடென்ட் பழைய இன்சிடென்ட் லிங்க் ஆயிடுச்சு. இது ஒரு புது ட்ரிகர் கொடுக்கு. என்ன ட்ரிகர்? இனிமேல் கீழே விழுந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிப்பாய் என்று ஒரு ட்ரிகர் கொடுக்கு. இந்த ட்ரிகர் தான் இன்னைக்கு பயம். இது போல வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கு வரக்கூடிய பயங்களுக்கும்
பேக்ரவுண்ட்ல ஒரு பிலீஃப் இருக்குது, அந்த பிலீஃபுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் ஒண்ணு நமக்கு நடந்திருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்கு நடந்திருக்கலாம், அது ஆழமாக பதிந்திருக்கிறது. இதை ட்ரிகர் பண்ணுவதற்கு ஒரு விஷயம் தேவை, அவ்வளவுதான். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அது ஃபியராக மாறுகிறது. இது ரொம்ப டெப்தா அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் புரியும்படியா நான் எழுதா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவருக்கு ஒரு பயம் ஒன்று வருகிறது என்றால் எத்தனை காலமாக அந்த பயம் இருக்கிறதுன்னு கேட்டா எல்லாத்துக்குமே மூல காரணம் ஏதோ ஒரு அனுபவம், இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், மற்றவர்கள் ஏற்றின விஷயங்கள். நமக்கு இதுக்கு மூல காரணம் சின்ன வயசுல ஏதோ ஒன்று இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்டை இது தொடர்படுத்தும் பொழுது அது பயமாக மாறுகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறதுங்கிறது உண்மை. வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போவதற்கான மிகப்பெரிய தடையாக இருக்குங்கிறது உண்மை, ரைட்டா? ஸோ ஃபியர், நிறைய பேருக்கு ஃபியர், உடம்பு வந்துருமோ அப்படின்னு பயம், வெயிட் போட்டுருணும் அப்படின்னு பயம், இன்னும் நான் வெளிஞ்சிடுவோம் அப்படின்னு ஒரு பயம், இது போல பல் இதெல்லாம் பயப்படுற ஆட்கள் பார்த்துருக்கீங்க. வெற்றி கிடைச்சிருமோ அப்படின்னு பயப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. இப்போ கிடைச்சிருச்சுன்னா, இது ஜெயிச்சிட்டோம்னா, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ், ஸ்வீட் ஸ்ட்ரெஸ், எப்படி ஸ்ட்ரெஸ். இது போல பல்வேறு கோணங்களில் நாம் வந்து பயங்களை வைத்திருக்கிறோம். முதல்ல என்ன பயம் என்று தெரிந்து கொள்ளாத வரை அதை நம்ம சரிப்படுத்துறோம், கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். நிறைய பேரை கேட்கும்போது கேட்டா ஒரு பயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன், இந்த பயம்ங்கிறத இன்னும் தெளிவா சொல்லுங்க. என்னதான் நடக்கும், பிசினஸ் பீப்புள் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பேசுறோம், பிசினஸ் பத்தி பேசுறோம், பேசும்பொழுது உடனே அவங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற பயம் தான் உடனே, இமீடியட்டா ஃபுல் லாஸ் ஆயிடும். அதனால ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது எடுக்காது, ஒருத்தர் ஆப்பிடேட் வேற, ரிஸ்க் ஆப்பிடேட்மாங்க ஒருத்தருக்கும் வேற வேற. ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பாங்க. தெரியுமா, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அடுத்த விஷயம், பட் ரிஸ்க் எடுக்கிறமா இல்லைங்கிறது கேள்வி. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் லாஸ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, லாஸ் வந்துட்டா நஷ்டமாயிட்டா அதனால ஆரம்பிக்காமலே இருப்பாங்க. அப்போ பிசினஸ் பீப்புள் அவ்வளோ பேர் இருக்கும், எடுத்த உடனே லாபம் கிடைச்சிருக்கா? இல்லை. தே ஆல்சோ அண்டர்கான் சர்டன் திங்ஸ், சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அவங்க வந்து தாண்டி வந்திருக்கிறாங்க. கொடுத்த இடத்துல பணம் வரல, பணம் ஆயிருக்கு, நஷ்டங்கள் ஆயிருக்கு. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆரம்பிக்கிறவர் வந்து ஒரு பயத்தை வைத்து கொண்டு அதை ஆரம்பிக்காமலே இருக்கும் பொழுது அதை டிஸ்செமினேட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை கூர்ந்து கவனித்து பல்வேறு கூறாக்கணுங்கிற. பிஸ்னஸில் என்ன ஒஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிறத எழுதுங்கன்னு சொல்லுவேன். என்ன தான் ஒஸ்ட்டு நடக்கும், ஏதோ ஒரு ஆள் வந்து செய்ய பயப்படுறாருன்னா அவர்கிட்ட கேட்கணும், இது ஏன் செய்ய பயப்படுறீங்க, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிறத தெளிவாக எழுதுங்க. ஒஸ்ட்டு என்ன தான் நடக்கும், மேக்சிமம் என்ன தான் நடக்குங்கிறத நீங்கள் எழுது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எழுது வந்து பிஸ்னஸ் என்ன மேக்சிமம் ஆகும், லாஸ் ஆகும், எவ்வளோ மேக்சிமம் லாஸ் ஆகும், நான் போட்டிருக்கிற முதல் இல்லை கடன் வாங்கி போட கடன் பிளஸ் முதல் 2 தானே, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ என்ன தான் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா, இதுதான் எல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பயம் அவ்வளோ கிடையாது, ஒரு ஆங்ஸைட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த எல்லையே தெரியலைன்னா ஆங்ஸைட்டி முழுக்க பயமாக இருந்து கொண்டிருக்கும், புரிஞ்சுக்கணும். இது ஈஸியான விஷயம், ஆனால் எல்லாருக்கும் எளிதாக புரிஞ்சுக்கணுமான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மிக ஜாக்கிரதையாக நான் பார்க்க வேண்டிய விஷயம், எதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயம் உன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தா நமக்கு எதுலெல்லாம் ஆக்சுவலாக பயம் இருக்குது, ஏன் பயப்படுறேன், அதுக்கு மூல காரணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூல காரணம் இருக்குது. இந்த மூல காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் நான் வந்து பயப்படுறேன், நான் செய்யாமல் இருக்கிறேன், அதை பற்றி நான் போக மாட்டேன், அதுக்கிட்ட போனால் எனக்கு பயம், நான் தொடவே மாட்டேன், அதை ஏரியாவே பார்க்க மாட்டேன், நமக்கு அதுக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம சப்ப கட்டு கட்டுற விஷயங்கள், நிறைய சால் ஜாப் சொல்கிற விஷயங்கள். இந்த சால் ஜாப்புகள் நமது வெற்றியை தடுத்து கொண்டிருக்கணும், கண்டிப்பாக தடுத்து கொண்டிருக்கீங்க. இந்த ஏரியாக்கள்லாம் பார்க்காம என்னை நான் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. பயங்கிற லிஸ்ட் போடுங்க, எதுக்கெல்லாம் பயம் லிஸ்ட் போடுங்க, ஏன் பயம் போடுங்க, கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன, போல்டா ஃபேஸ் பண்ணா என்னதான் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. சின்ன சின்ன சிம்பிள் ஸ்டெப்பா எடுத்து பாருங்க, எது பயம் நினைக்கிறீங்களோ அதையே பலமாக மாற்ற முடியும். எது பயம் ஃபியர் ஃபியர் நினைச்சோமோ அதை பலமாக மாற்ற முடியும். ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண விஷயம். ஸோ உன்னை அறிந்தால் அப்படிங்கிற விஷயம் நிஜமாவே, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டா நான் வாழ்க்கையில முன்னேற முடியும். என்னை பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்கிறேன், பட் மற்றவர்களை பத்தி கமெண்ட் அடிப்பதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது, மற்றவர்களை பத்தி நான் சொல்றோம் இது சரியில்லை அது சரியில்லைங்கிற, நம்மை நாமே முழுமையாக புரிந்து கொள்ளாத வரை மற்றவர்களை பத்தி கமெண்ட் அடிப்பதில் என்ன நியாயம். இப்ப அடுத்த ஏரியா போறோம், என் உடலிற்கு என்ன பிடிக்கிறது என்ன பிடிக்காது என்று நாம் சாப்பிடும் பொழுது அட்ஜஸ்ட் பண்றோம், என் ஸ்டமக்கு ஒத்து வரும் ஒத்து வராது,
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் சம் அலர்ஜி ஃபார் பிக்கிள்ஸ் அஸ் வெல் அஸ் சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ண எல்லா இடத்துக்கும் எனக்கு அலர்ஜி உண்டு. ஸோ மோஸ்ட்லி 99% ஐ அவாய்ட் பிக்கிள்ஸ் எங்கே போனாலும் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஐ நோ இட் இஸ் அன் அலர்ஜி டு மீ, இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம் டு மீ. என்னோட பாஸ்ட் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். இதே இதை உடலுக்கு எதெல்லாம் ஒவ்வாமை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய நம்மால் மனதிற்கு எது ஒவ்வாமை என்று கண்டுபிடித்து ஒதுக்கி வைக்க முடியவில்லை. அதை நம்ம யோசிக்கலாம்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என் மனசுக்கு இதெல்லாம் பிடிக்கும், என் மனசுக்கு இதெல்லாம் பிடிக்காது. மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் ஒதுக்கலாம், ஒதுங்கலாம், ஒதுக்க வேண்டியது ஒதுக்கலாம், ஒதுக்க முடியலன்னா ஒதுங்கலாம். சீரியஸ்னஸ் கம்மியாகும், அதனுடைய எஃபெக்ட் கம்மியாகும். உடலுக்கு எது பிடிக்கவில்லை என்று ஒதுக்க தெரிந்த நமக்கு மனதுக்கு எது பிடிக்கவில்லை என்று ஒதுக்க தெரியவில்லை. அதனால வி சஃபர். ஏன்னா நம்ம இன்னும் நம்ம அதை பற்றி அறியலை, இன்னும் நம்மளை பற்றி எதெல்லாம் எனக்கு பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அடைய நம்ம அறியவே இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேருடைய கருத்துக்கள் எல்லாமே, பெரிய ஞானிகள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜென் இருக்கட்டும், ஈஸ் ஆஃப் இருக்கட்டும், ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜேகேன்னு சொல்லுவாங்க, கபீர் என்று சொல்லக்கூடிய ஓஷோ, கன்ஃபூஷியஸ், எல்லாருமே இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. உன்னை அறிந்தால் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், ஹூ ஆர் யூ, ஹூ ஆம் ஐ, இந்த ஒரு கேள்வி வாழ்க்கையை மாற்றும். ஹூ ஆம் ஐ என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுகிட்டே இருங்க. நான் யார், நான் யார் என்று கேட்டுகிட்டே இருங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைக்கும். தென் வில் கம் டு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு மாறும். நான் யார், என்னோட பர்பஸ் ஆஃப் வாழ்க்கையின் என்னோட அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு முழு மனிதராக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு அப்போ ஒரு லைஃப் பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், ஜஸ்ட் லைக் தட் லைஃப் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் என்னோட லைஃபை ஒரு பவர்ஃபுல்லாக, ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் சம்திங், ஐ வாண்ட் டு கிரியேட் எ ஸ்டோரி, ஐ வாண்ட் டு கிரியேட் எ ஹை ஸ்டோரி, தென் ஹை ஸ்டோரி வில் பிகம் ஹிஸ்டரி. ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், ஹை ஹெச்ஐ ஸ்டோரி, இந்த ரெண்டையும் சேர்த்தா ஹிஸ்டரி. ஸோ என்னோட ஆவரேஜ் லைஃப்ல இருந்து ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் டு கிரியேட் ஹிஸ்டரி அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹூ ஆமை, என்னோட பலங்கள் என்ன, என்னோட பலவீனங்கள் என்ன, எதை நான் சரியாக பயன்படுத்தினால் சரித்திர புத்தகத்தில் இடம் பிடிக்கும் நாயகனாக, சரித்திர நாயகனாக மாறுவேன் என்பதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். நம்ம பற்றி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியும். நம்ம அனலைஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்மளே நாம அனலைஸ் பண்ண முடியலன்னு சொல்லுமா? தென் வாட் இஸ் பிளாக்கிங் மீ? என்னை நானே அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எது நம்மை தடுக்கிறது? நாம் படிக்க முடியாத புத்தகமாக போய்விடக்கூடாது. என்னை நானே படித்துக் கொள்ளக்கூடிய புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும் வரதான் முக்கியமான விஷயம். ஸோ சின்ன சின்ன தடங்கல்கள் வருகிறது. ஒவ்வொரு தடங்கள்ல இருந்தும், ஒரு சின்ன சின்ன அப்டகிள்ஸ் இருந்தும் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதான். அகின் சிவசங்கரியோட ஒரு வாசகம் தான், ஒரு புத்தகத்தை சின்ன நூல்கண்டா என்னை சிறைப்படுத்துவது, சின்ன சின்ன இஷ்யூஸா வந்து என்னை நிறுத்துறது, என்னை வெற்றியை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதான். இதே எனக்கு ஷார்ட் அனாலிசிஸ் அப்படியே வேற விஷயத்துல எழுத்துன்னு பாருங்க, வை டு ஐ லவ் மை ஜாப்ங்கிறது பாசிட்டிவா பார்க்கலாம். சம் பீப்புள் ஹேட் தியர் ஜாப், இது அப்படியே அனலைஸ் பண்ணு, ஒய் ஐ ஹேட் மை ஜாப். இன்னைக்கு காலையில தான் நான் பதிவுகள் போட்டேன், எம்ப்ளாயிஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னே நிறைய பண்ணிட்டு இருக்கேன், எம்டிபி என்று அசோக் லேலன்ல கூட பண்ணியிருக்கிறேன் நிறைய. இதை வந்து தெரிஞ்ச ஹெச்ஆர் குரூப்புக்கு வந்து மெசேஜா போடலாமே இன்னைக்கு காலையில தான் நான் போட்டிருக்கிறேன், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். எந்த நிறுவனங்கள்லையும் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது பெரிய பாலிசி மேட்டரில் வர்றதை விட அந்த லோயர் லெவலில் அவங்களுக்கும் சூப்பர்வைசர் நடுவு தான் பிரம்மாண்டமான பெரிய விஷயமாக வருகிறது. லோயர் லெவலில் சூப்பர்வைசர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடக்கிற பிரச்சனைகள் தான் வந்து பூதாகரமாக மாறுகிறது. இப்போ இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் தான் ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணோம், அந்த எம்ப்ளாயிஸை எப்படி ஹேண்டில், அதுக்கே தனி ட்ரைனிங் நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுற விஷயம். இந்த சின்ன விஷயம் சிறு நூல் கொண்டா நம்மை சிறைப்படுத்துவோம்னா சின்ன விஷயங்களை கவனிக்காவிட்டா பெரிய சிறையாக மாறிவிடுகிறது. சின்ன நூல் தான், ஒரே ஒரு சுவிட்ச் சுத்தினா அறுத்துடலாம், பத்து சுவிட்ச் சுத்தினோட அறுத்துடலாம், ஒரு 50 சுவிட்ச் சுத்தினா அறுக்க முடியாது, வடமாக மாறிவிடும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா ஏன் பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, இந்த ஒரு அனாலிசிஸ். வை ஐ டோன்ட் லைக் மை ஜாப், வாட் இஸ் ராங், எனக்கு ஜாப் பிடிக்கலையா, வேலை செய்கிற நேச்சர் பிடிக்கல, இடம் பிடிக்கலையா, இல்லை என்னை கேள்வி கேட்குற அதிகாரி பிடிக்கலையா, இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிடிக்கும். அப்போ அதிகாரத்தில் அதிகாரியிடம் மாற்ற வேண்டிய விஷயம் இருக்குதா, இல்லை என்னிடம் மாற்ற வேண்டிய விஷயம் இருக்கிறதா, இல்லை அதிகாரை பார்க்கும் பார்வையில் என்னுடைய பார்வையில் தவறு இருக்கிறதா, நான் எல்லாமே நெகட்டிவ்னு பார்க்குறேன், எல்லாம் நெகட்டிவாக தெரிகிறது. அப்போ அதை நான் மாற்றணும்.
என்னோட வாழ்க்கையில் இரிட்டேட்ஸ் விஷயங்கள், எனக்கு இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது, கோபம் ஓட்டக்கூடிய விஷயங்கள் எது, அது நான் தெரியுமா எனக்கு ஏன் கோபம் ஓட்டுகிறது. அடுத்த விஷயம், வாட் இரிட்டேட்ஸ் மீ, ஒய் இட் ட்ரிகர்ஸ் மை ஆங்கர். எனக்கு ரோட்டில் டிராஃபிக் இன்டிசிப்ளின் பார்த்தா எனக்கு அதிகமான கோபம். ஏன் மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு கால் மணி நேரம் முன்னாடி கிளம்பி ஒரு கம்ஃபர்டபுளாக ஏன் ஜேர்னி போக மாட்டாங்க, ஏன் ராங் சைடில் போகிறாங்க, ஏன் ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஏன் டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறாங்க, ஏன் நியூசன்ஸாக மற்றவங்களுக்கு இருக்கு, இவங்க லேட்டாக கிளம்புறது அவங்களோட வீக்னஸ், ஆனால் மற்ற எல்லாருக்கும் நியூசன்ஸாக இருக்கிறாங்க. இது எனக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. டெய்லி ஆல்மோஸ்ட் வந்து எதிர வர்றவங்களை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன், தவறான வழி வழி கொடுக்க மாட்டேன், பிளாக் தம், ஐ டீச் எம் எ லெசன். அஃப்கோர்ஸ் எனக்கே சின்ன சின்ன மென்டல் டார்ச்சர் தான், பட் யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும், நான் தனி மனிதனா தனி ஒருவனாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயங்கள், அது வந்து ஒரு மென்டல் டென்ஷன் தான் நமக்கு. பட் இட் ட்ரிகர்ஸ், ஏன் ட்ரிகர்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது எனக்கு தெரியும். I lost my brother-in-law and my sister got married just 3 years after her marriage. We lost the brother-in-law. அவர் குழந்தை இருந்த அந்த குழந்தையை வளர்ப்பதற்கும் அந்த சகோதரியை கூட வைத்துக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். குடும்பத்தில் அவங்களை வளர்த்து இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருக்கிறான் பையன், வேற விஷயம், சிஸ்டர் பையன் கூடவே வச்சு வளர். ஒரு குடும்பம் ஒரு ஒரு விபத்தினால குடும்பம் சின்னாபனம் ஆகிறது, குடும்பமோட கனவுகளை உடைந்து போய் விடுகிறது, இன்னொருத்தருக்கு டிபெண்டாக போக வேண்டிய நிலைமை ஆகிறது, கஷ்டப்பட்டுக்கிறாங்க. விளைவுகள், இது விளைவுகள் தெரியாமலாம் ஏன் படித்தவன் ஏன் ராங் சைடில் போகிறான், படித்தவன் ஏன் வந்து வயலேட் பண்ணுறான் புரியல எனக்கு. இது எனக்கு ட்ரிகர் பண்ணுது, ஏன்னா பின்னாடி இருக்க அனுபவங்கள் அனுபவம்லாம் நானும் சரி சரி எப்படி போங்கடா நீ ஆச்சும் உங்கள் குடும்பம் ஆச்சுட்டு போயிட்டு போகலாம் இல்லை. ஸோ ஐ அனலைஸ் வாட் ட்ரிகர்ஸ் மை ஆங்கர், ஒய் இட் ட்ரிகர்ஸ் மை ஆங்கர், இட் ஹேஸ் எ பேக்ரவுண்ட். இது போல் அதுபோல் வாழ்க்கையில் எனக்கு கனவுகள் வச்சிருக்கேனா, லட்சியங்கள் வச்சிருக்கிறேனா, இலக்குகள் வைத்திருக்கிறேனா, வைத்திருக்கிறேனா இல்லையா, வச்சிருந்தா பிளான் வச்சிருக்கேனா, பிளான் வச்சிருந்தா ஆக்ஷன்ல இறங்குறேனா, ஆக்ஷன்ல இறங்கலன்னு ஏன் இறங்கல, எதுக்கு பயம், எதுக்காக நான் ஆக்ஷன்ல இறங்காம இருக்கேன், மேபி கம்ஃபர்ட் ஜோன், ஐ டோன்ட் கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், சின்ன பெயின் கூட எடுத்துக்க தயாராம இருக்கிறனா, இல்ல மத்தவங்க பரிகாசம் பண்ணுவாங்களேன்னு சொல்லி மாறாம இருக்கிறேனா, இது சின்ன அனாலிசிஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை பண்ண முடியும். என்னோட எதிர்காலத்துக்காக சரியான சேவிங்ஸ் நான் வைத்திருக்கிறேனா, எதிர்காலத்தில் குழந்தைகளும் நம்பி இருக்கிறேனா, யாரும் நம்பி இருக்கிறேன், குழந்தைகள்லாம் நம்பி இருக்காதீங்க, நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்த வாழ்க்கை நமக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்குண்டான சேவிங்ஸ் நமக்கு இருக்கணும். பணம் இருப்பதனால சில நபர்கள் நமக்கு பார்த்துக்கொள்ள தயாராக இருப்பாங்க, எதிர்காலம் செக்யூர்டாக இருக்கும். வித்தவுட் மணி ஃபியூச்சர் இஸ் நத்திங். ஸோ யூ ஹாவ் ப்ராப்பர்ஸ் எவ்வளோ பண்ணும் அது ஒரு ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் தக்கணும். பட் அடிக்குவேட்டாக இருக்குங்கிறது வேறு விஷயம். இன்றைக்கி ஆவரேஜ் ஓல்டு பீப்புளோட லைஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆவரேஜில் 69 தாண்டி இருக்கு, 63-69 வந்திருக்கு லாஸ்ட் 10-20 இயர்ஸில். பட் இன்னைக்கு 80-90 வயசு சர்வசாதாரணம் எல்லாரும் வாழ போகிறோம். நமக்கு இருக்கிற சேவிங்ஸ் 90 வயசு வரைக்கும் தாக்கு பிடிக்குமாங்கிறது கேள்வி. அப்போ இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் 90 வயசு வரைக்கும் நிம்மதியாக வச்சுக்கிற பணத்துக்கு பிளான் பண்ண முடியும். அப்போ அது நெசசரியாக இருக்கிறது நமக்கு. ஸோ சேவிங் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி இருக்குதா, செலவுகளை குறைப்பதற்கு வழி இருக்கா, எல்லாமே இந்த சுய அலசல்களில் வர ஆரம்பிக்கும். நமக்கு தேவை சுய அலசல்கள், செல்ஃப் அனாலிசிஸ், என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டும், ஹூ ஆம் ஐ, என்னை அறிவோமா, என்னை அறிகிறேனா, அதான் என்னோட டாபிக்கோட அதுதான், உன்னை அறிவாயாங்கிறதான். ஸோ உன்னை அறிந்தால் அப்படின்னு வச்சிருக்கிறேன், நீங்கள் உங்களை அறிந்தால் யூ டூ ஸ்வாட் அனாலிசிஸ், தென் யூ வில் கரெக்ட் எவ்ரி திங், யூ டேக் லிட்டில் மோர் பெயின் அண்ட் இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு அதை பண்ணுங்க, அந்த ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷனாக இருக்குங்கிறத முடிச்சுக்கிறோம். ரைட்டா, நீ டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன். நவ் ஐ எம் ஓப்பனிங் த ஃபோரம் ஃபார் யுவர் ஃபீட்பேக் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் சப்ளிமெண்ட் சம் பாயிண்ட்ஸ். நான் தான் எல்லாம் கரெக்டு பர்ஃபெக்ட்னு சொல்ல, நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரைட், த ஃபோரம் இஸ் ஓப்பன் டு யூ நவ் சார். நல்லா இருந்துச்சு பிரசன்டேஷன் சொல்லுங்க சார். புவனேஸ்வரி, உங்கள் பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு சார். பாடல்கள் இருக்கக்கூடிய பல வழிகாட்டுதல்களை மிஸ் பண்றோம். எம்ஜிஆர் படத்துல வரக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களா இருக்கட்டும், கண்ணதாசன் பாடல்களா இருக்கட்டும், பல தத்துவங்கள் இருக்கின்றன, வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கின்றன. நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டாலே போறோம், பெரிய லெவல்ல போக முடியும். ரைட்டா, வேற
இந்த பாட்டுல அர்த்தம் நிறைய இருக்கு. உன்னை போராடலாம், போராடணுமே வேண்டாம், தெளிவா இருப்போம் அவ்வளவுதான். உன்னை அறிந்தால் உலகத்தில் வெல்லலாம், அவ்வளவுதான். வெல்வது எளிது. நேத்துக்கு டிசைட் பண்ணிட்டு சொல்லிருக்கிறேன். 9840498505 டூர்லிக் சக்சஸ் கிளப்ல நேற்று மாலை 4:53 நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஏன் எனக்கு வர மாட்டேங்குது? எவ்ரி டைம் டூர்லிக் சக்சஸ் கிளப்போட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு இருக்கு. 4:53 நான் அனுப்பிச்சிருக்கிறேன், ரைட்டா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்க டைனமிக் கிளப்லயும் இருக்கிறீங்களான்னு தெரியல, அதுக்கு அன்னைக்கு காலையில் நான் திருப்பி நான் போட்டிருக்கிறேன். டைனமிக் கிளப்ல நீங்க எல்லாம் நினைக்கிறேன், அதுல இல்ல, நீங்க ரைட். ஓகே, சோ சோஷியலிஸ்ட் கிளப்ல போட்டிருக்கேன், மாஸ்டர் மைண்ட்ல போட்டிருக்கிறேன், அதுலயும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன், மாஸ்டர் மைண்ட் குரூப்லயும் அனுப்பிச்சிருக்கிறேன், ரைட்டா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஏகரேன்னு அடுத்த சண்டே, இது ஃபர்ஸ்ட் சண்டே, அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் சண்டே மீட்டிங் இருக்கு, நான் முன்னாடி அனுப்பிச்சிரேன், ஃப்ரைடே பக்கம் உங்களுக்கு அனுப்பிச்சிரும், ரைட்டா? ஓகே, மேபி 1, 2, 3, 4 தேதி 4th April. ஆமா, ரைட். ஓகே, நான் முன்னாடி அனுப்பிச்சிரேன், ரைட். ஓகே, தேங்க்ஸ் எ லாட். ஓகே, தென் பிற விஷயங்களான வி கேன் க்ளோஸ் டவுன் டுடேஸ் மீட்டிங். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கிளப்போட இதுக்கு வந்து இயர்லி 1000 ருபீஸ் நான் வாங்கிட்டு இருக்கேன். 1000 ருபீஸ் இல்லாமல் உங்களை லைஃப் டைம் மெம்பர் ஆவதற்கு வழிகள் இருக்கின்றன, என்னை நேரில் தொடர்பு கொள்ளுங்க. எந்த பணமும் செலுத்தாமல் ஷூலிக்ஸ் கிளப்ல லைஃப் முழுக்க லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு நேரில் பேசுங்க, நான் ஓப்பன் ஃபோரத்தில் பேசல, ஓகேயா? நேரில் பேச உங்களுக்கு வழி காட்டுறேன், ரைட்? ஓகே, ஸோ தேங்க்ஸ் எ லாட். மீண்டும் அடுத்த ஞாயிறன்று டைனமிக் ஸ்கில்ஸ் கிளப் மீட்டிங்கில் பார்க்கலாம். ஷூலிஸ் கிளப் 4th Sunday நடக்கும். தெரிஞ்ச நண்பர்களை அறிமுகப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் எங்கேருந்தும் நான் கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் என்னோட அனுபவத்தோடு சேர்த்து கொடுக்குறேன். மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்டாக நம்ம இருக்க முடியும், ரைட்டா? ஸோ தேங்க்ஸ் எ லாட். Thank you. Thank you.